ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கர் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருக்கீங்க அதுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன் இப்போ எக்ஸாமுக்கு ஒன் மந்த்து தான் இருக்குது இந்த டைமில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதாவது ரெஃபர் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் டீட்டெயில்ஸும் தரேன் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பே பண்ணி கிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் என்னென்ன கொஷின்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிகே ஃபுல்லாக தனித்தனியாக இருக்குது சயின்ஸு ஹிஸ்ட்ரி யூனிட் எயிட் அண்ட் நைன் ஐஎன்எம் ஜா பி எக்னாமி அதுக்கப்புறம் பாலிட்டி அதுக்கப்புறமா வந்து டென் இயர்ஸ் கொஷின்ஸ் இதெல்லாம் இருக்கு இதை தவிர்த்து தமிழும் வந்து டென் இயர்ஸ் கொஸ்டின் இருக்கு அப்புறம் குரூப் ஃபோர் கொஷின் எல்லாமே வந்து நம்ம பிடிஎஃப் வந்து கொடுத்துட்ருக்கோம் இந்த பிடிஎஃப் தான் நான் வீடியோவும் கொடுத்துட்ருக்கேன் வேணுன்றவங்க வீடியோ மட்டும் ரெஃபர் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு பிடிஎஃப் தேவைப்படுது நான் ப்ரிண்ட் அவுட் இல்லைனா ஜெராக்ஸ் போட்டு படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லாமே நான் படிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எல்லா கொஷின்ஸுமே நம்ம கலந்து தான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா வர எக்ஸாம்க்கு கண்டிப்பாக இது ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணுன்றவங்க வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா இது போல் தான் வந்து நம்ம தனித்தனியாக வந்து ஒவ்வொரு கொஷின்மே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து சயின்ஸ் கொஷின் இது போல் வந்து ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி ஐஎன்எம் இது போல் வந்து எல்லாமே வந்து தனித்தனியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் அப்படியே ஜெராக்ஸ் இல்லைன்னா ப்ரிண்ட் அவுட் படி பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கலாம் இல்லைனா அப்படியே கூட நீங்கள் பிடிஎஃபில் வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஆன்சருமே வந்து நோட் பண்ணி வச்சுருக்கோம் வேணுன்றவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்க ஓகேங்களா எல்லாமே இருக்குது தமிழ் கூட இருக்குங்க தமிழுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிட்ட இருக்குது தமிழ் நம்ம இப்போது செக் பண்ணலாம் தமிழுமே வந்து ஆன்சரோடு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாமே தமிழ் கொஷின் இது போல் வந்து தனித்தனியாக கேட்குறவங்க எல்லாமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு யூனிட்டில் வந்து வீக்காக இருப்பாங்க இப்போ பாலிட்டி மட்டும் டஃப்பாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க பாலிட்டி கொஷின் மட்டும் வாங்குவாங்க ஒரு சிலர் வந்து ஜிகே ஃபுல்லாமே கேட்குறாங்க தமிழ் வந்து அவங்க கரெக்டாக ஓகேனா தமிழ் விட்டுட்டு கூட ஜிகே மட்டும் வாங்குறாங்க ஆனால் தமிழுமே வந்து சேர்த்து வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா தமிழ்லையுமே ஹண்ட்ரட் வந்து ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்குது அதனால் வந்து தமிழுக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறாங்க தமிழ் வந்து டென் இயர்ஸ் கொஷின் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கொஷின் மேலே இருக்குது ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒவ்வொரு கொஷின்லையுமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னு டீட்டெயில் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் நீங்கள் சொல்லிவிடுவாங்க ஓகேங்களா வேணுன்றவங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் கேட்டு பே பண்ணி கிட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோதோட ஃபினிஷ் ஆகுது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேணுன்றவங்க பே பண்ணி கிட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் போட்டு இல்லைனா ஜெராக்ஸ் போட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக லாஸ்ட் டைமில் மார்க் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிப்பீட்டட் ஆகுது லாஸ்ட் இயர் குரு ஃபோர்ல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆச்சு தமிழ்லேயுமே வந்து ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் கொஷின் ரிப்பீட்டட் ஆச்சு அப்போது கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர்லேருந்து வர கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ரிவிஷன் ரிவிஷன் வந்து நம்ம படிச்சது நமக்கு ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் எது வருது என்ன மாதிரி டைப்லாம் கேட்குறாங்க இந்த மாதிரி மாடல்லாம் நம்ம படிக்கல அதை நம்ம படிக்கணும் இந்த டாபிக் விட்டுட்டோம் இதுக்கு நம்ம இம்பார்ட்டன் கொடுத்து வந்து நம்ம இந்த ஒரு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கொஷின்ஸ்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா ஏன்னா நம்ம டென் இயர்ஸ் கொஷின்ஸ் ரெஃபர் பண்ணுறோம் அப்போ வந்து எல்லாமே வந்து மாடல் ரிப்பீட்டடாக வரும் இப்போ தமிழ்னு பார்த்தீங்கன்னா வகைகள் வினா வகைகள் ஓர் எழுத்து ஒரு மொழி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற தொடர் வந்து சரி செய்யணும் மரபுப் பிடைகள் இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக வரும் அது ஜி கேல வந்து டென்த்து பாலிட்டிலாம் வந்து கொஷின் வராமல் இருக்காது ஐஎன்எம்லையும் போல் டென்த்து போல் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அது வந்து நம்ம கொஷின் பார்க்கும்போது எதனால் மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை நம்ம படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த வீடியோத்தோட ஃபினிஷ் ஆகுது உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி